முன்னாள் துணை பிரதமர் பாபு ஜெகஜீவன் ராமின் முப்பத்தி ஐந்தாவது நினைவு தினம் தமிழக அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது சேப்பாக்கம் எழிலக வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கைல்விழி செல்வராஜ் தூவி அஞ்சலி செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினரின் உரிமைக்காக பாபு ஜெகஜீவன் ராம் போராடினார் பள்ளியில் தனியாக பானையில் தண்ணீர் வைத்து பாகுபாடு காட்டியதை எதிர்த்து சிறு வயதிலேயே போராடியவர் என புகழாரம் தமிழக அரசின் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வரும் கல்வியாண்டில் முழுமையாக வழங்கப்படும் என்றார் மத்திய அரசின் தொகையை சரியாக கடந்த அதிமுக அரசு பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் புதிதாக பொறுப்பேற்றுள்ள திமுக அரசு மத்திய அரசு வழங்கும் தொகை முழுமையாக பயன்படுத்தப்படும் ஒண்டு உறைவிட பள்ளியில் காலியாக உள்ள வார்டன் பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் அமைச்சர் கல்வி செல்வராஜ் தெரிவித்தார் ஆனால் இப்போதைய அரசு தமிழக மாண்பு முத முதலமைச்சர் தமிழான அரசு நமக்கு ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து தொகையையும் நாங்கள் கண்டிப்பாக செலவு பண்ணிருந்தோம் இது மாணவர்களுடைய கல்விக்காக நாங்கள் கண்டிப்பாக செலவு பேட்டியின் போது சென்னை துறைமுக பொறுப்பு துணைத் தலைவர் பாலாஜி அருண்குமார் மற்றும் எஸ்சி எஸ்டி சங்க தலைவர் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்